என்ன நீங்க நம்பலன்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இப்போ என்ன சொல்றீங்க, என்ன நம்ப முடியும் தானே உங்களால? இந்த ஷோ எப்போ முடியுதோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள இந்த இறந்து போனவங்கெல்லாம் ஏன் இறந்து போனாங்க, இந்த சின்ன பையனை நான் ஏன் கடத்திட்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க சரியான காரணம் சொல்ல முடியல அப்படின்னா, இந்த பையன் ஒரு நாளும் அவன் அம்மா கிட்ட போக மாட்டான். ரூமுக்குள்ள கட்டி போட்டுருக்கிற சின்ன பையனுக்கு முன்னாடி வச்சு நம்ம சைக்கோ ஹீரோ தான் இதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி டைட்டில் போடுறாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக மிஸ் ஆகாம உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்ன நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், அதுக்குண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்காம நீங்க டைரக்டா இந்த எபிசோடுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதனால தயவு செஞ்சு அதையும் பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறமா வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே இந்த சேனலை உங்களால் எங்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஷேர் பண்ணி உதவி பண்ணுங்க. இப்போ சைக்கோ வந்து அவன் பேசி ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே ஒரு கொரியர்கார மூலமாக கொடுத்து அனுப்புறான். அங்கேருந்து கட் பண்ணி இருக்கிட்ட வராங்க. ரிப்போர்ட்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி செத்து போனவங்க எல்லாரையுமே ஸ்க்ரீனில் காட்டிட்டு மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு கிளீனான ஒரு ஃபோட்டோ எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு, ஆனால் ஒரே ஒருத்தரோட ஃபோட்டோ கிடைக்கல. அதனால் நாங்கள் ஆர்டிஸ்ட் வச்சு வரைஞ்ச ஒரு ஸ்கெட்சு மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை எல்லாத்தையுமே டிவியில் இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கும். அவள் அந்த ஸ்கெட்சை பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. அங்கேருந்து கட் பண்ணி மறுபடியும் ரிப்போர்ட்டர்கிட்ட தான் வராங்க. ரிப்போர்ட்டர் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க, சார் இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த செத்து போனவங்க எல்லாருக்கும் பொதுவாக ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே, அந்த ஒற்றுமையை இப்போ எங்கள் நேயர்களுக்காக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், தாராளமாக சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க செத்து போன எல்லா இடத்துலையுமே ஒரு சிலுவை இருந்துச்சு. செத்து போனவங்களோட நடுவரல் எல்லாமே அந்த சிலுவையை சுட்டி காட்டின மாதிரியே தான் இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த கொலகாரனுக்கு கடவுள் மேல அதீதமான வெறுப்பு இருந்திருக்கு. அவன் முத முதல்ல கொன்ன அந்த பாக்ஸிங் கோச்சை வந்துட்டு அவன் பழி வாங்குறதுக்காகத்தான் கொன்னான். அது மூலமா அவனுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த கொலகார எந்திரிச்சான். அதுக்கப்புறமா தான் அவன் மற்றவங்க எல்லாத்தையுமே தேடி தேடி போய் கொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அப்புறமா அந்த 70 வயசு நிறைஞ்ச இந்த பாட்டி எதுக்காக கொன்னா, இந்த பாட்டி ஒருவேளை கொலகாரனை பார்த்துருக்கணும், அதுக்காகத்தான் இந்த பாட்டியை கொன்னிருக்கான். அந்த கொலகாரன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா அவனை பற்றி ஷோ பண்ண சொன்னதுக்கு அப்புறமா நான் இந்த கேஸுக்குள்ளே இன்னும் ஆழமாக போனேன். இந்த இறந்து போனவங்க வேலை பார்த்த இடம், அவங்க பிறந்த இடம், அவங்க வளர்ந்த இடம், அவங்க எங்கெங்கே போயிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலி, அப்படி மொத்தமாக ஆழமாக போய் தேடி பார்த்தேன். இவங்களுக்குள்ள ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு நான் தேடி பார்த்ததில் நான் ஏமாற்றம் தான் அடைஞ்சேன். ஏன்னா இவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அப்படியே கட் பண்ணி முதல்ல செவப்பு தொப்பி போட்டிருந்த ஒரு பொண்ணு வந்து போயிருப்பாள், அவளோட ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அவள் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு, அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ இன்னொருத்தவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்க இந்த மாதிரி உங்ககூட பேசி உன்னோடைய படுக்கையை பங்கிடணும்லாம் ஆசைப்பட்றான், நீ அதுக்கு என்ன சொல்கிற, உன்னோட குழந்தையோட வாழ்க்கைக்கு அதுதான் நல்லதுன்னு படுது, நீ இப்படி ஒரு நாள் ஹோட்டலில் கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது, நீ நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழலாம் அப்படிங்கிறான். அதாவது அந்த சோப்பு தொப்பி போட்ட பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இன்னொருத்தவங்க கூட போய் கொஞ்ச நாள் தங்கி அவன் தர்ற பணத்தை வாங்கி வேற மாதிரியான வாழ்க்கையை வாழ சொல்லி கம்பல் பண்ணுது. ஆனால் அந்த சோப்பு தொப்பி போட்ட பொண்ணு அதுக்கு எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்குது. சோப்பு தொப்பி போட்ட பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, இல்லை என் குழந்தை பட்டினினால செத்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் ஒழுக்கம் தான் தேவை, அதனால் நான் ஒழுக்கமாக தான் வாழ்வேன், நீ இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கைகள்லாம் நான் வாழ மாட்டேன் அப்படிலாம் சொல்லி அனுப்புது. இதையும் அடுத்தடுத்து சொல்கிறதையும் ஹீரோ வந்து நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்ததாக அந்த துணிமில்ல செத்து போய் 10 நாள் பழக்கமான நிலைமையில் இவங்க கையில் கிடச்ச அந்த பையன்கிட்ட வராங்க. இந்த பையன் அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு டெம்பரரி வேலைக்காரனாக தான் இருந்தான். அதனால் அந்த வேலையை பெர்மனன்ட் பண்ணிக்கிறதுக்காக அவன் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருந்தான். ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருந்தான். ராத்திரியில் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அவன் எப்போவுமே ஒரு காஃபி பொடி பாக்கெட்டை தன்னோட கூடவே வச்சிருப்பான். தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காஃபி பொடி பாக்கெட்டை தின்னு அவன் தூங்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். காஃபிங்கிறத அவனுக்கு பிடிச்சு பண்ணலை, அவனுடைய வாழ்க்கையிலே எதையாவது சாதிக்கணுங்கிறதுக்காக அந்த காஃபியை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஜெயிலில் இருந்து அந்த கொலகாரம் அட்டாக் பண்ணாலுமே தப்பிச்சு இப்போ ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பையனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பையன் என்னன்னா, ஒரு எறும்பை கூட தன்னோட காலில் நசுங்கி சாகக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அடுத்தவங்க யாராவது கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டம் தனக்கும் சேரும் அப்படிங்கிறத நினச்சி டெய்லி வருந்துற ஒரு பையனாக இருந்தான். தனக்கு கிடைக்கிற பேரும் புகழையும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு வருத்தமும் படாமல் அதில் அவன் சந்தோஷமாக இருந்தான். நல்ல வேளையே அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்கும்போது நிறைய பேர் இருந்ததுனால அவனோட உயிரை இன்னைக்கு எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. முந்திரி தோப்புல பார்த்த அந்த பொண்ணு வந்துட்டு அவள் ஒரு மெலிஞ்ச உடல்வாக கொண்டவள். அவளுக்கு கிட்டத்தட்ட 40 கிலோ தான் இருக்கும். அவள் தன்னுடைய வருமானத்திற்காக யூடியூப்ல ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு அதை நல்லபடியாகவே நடத்தி கொண்டு போய்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா இந்த ஸ்கெட்ச், இந்த ஸ்கெட்சில் இருக்கிறவ பற்றி தெளிவான எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால நாங்கள் அவரை பற்றி எந்த பதிலுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இது எல்லாமே லைவாக கவர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே அந்த பக்கம் லைவுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க
மீடியாவில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ரிப்போர்ட்டரை பார்த்து சொல்கிறாங்க, மேடம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த கொலைகளை பற்றி என்னமோ ஒரு க்ளூ இருக்குதான், ஸோ அவங்க உங்ககிட்ட பேசணும்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, அவங்களோட வாய்ஸை வந்து சரியான ஒரு வாய்ஸாக நம்ம டிவியில் ஒளிபரப்பக்கூடாது, அவங்களோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி தான் பண்ணணுமா, ஏன்னா கொலகார இதை எதையும் பார்த்துட்டான்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்தாக முடிகிற நிலைமையில் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறான். என்ன பண்ணட்டும் மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ரிப்போர்ட்டரும் சரி லைன் கனெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. லைனும் கனெக்ட் ஆகுது, அந்த ஆள் பேச ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க சார், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த கேஸை பற்றிலாம் எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், எனக்கு அந்த டிடெக்டிவ் கூட தான் பேசணும். மிஸ்டர் ஹீரோ, இப்படி ஒரு ஷோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சட்டவிரோதமான சூதாட்ட விளையாட்டுகள்லாம் நீங்கள் விளையாடுறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, அப்படிலாம் சொல்லி ஒரு பொதுவான வதந்தி இருக்குது, இதெல்லாம் உண்மையா? உடனே ஹீரோ சொல்கிறான், இந்த வதந்திலாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது, அது எல்லாமே பொய் அப்படிங்கிறான். சரி அது இருக்கட்டும், அந்த ஹெட்கண்டரோட குடும்பத்துக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விளையாடினீங்களே, அது எதுக்காக விளையாடினீங்க? அந்த அம்மாட்டேருந்து பணம் வாங்குறதா இருக்கட்டும், அந்த பையன் முன்னாடியே அவங்க அப்பனை கொல்ல போகிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உண்மையா? சரி அதையும் விடுங்க சார், ரீசெண்டாக ஒரு கொலகாரனை நீங்கள் விரட்டிட்டு ஒரு மொட்டை மாடிக்கு கொண்டு போனீங்க, அவன் அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் உண்மையாகவே தற்கொலை தான் பண்ணானா, இல்லை அவனை மாடிக்கு விரட்டிட்டு போனதுக்கப்புறமா அவனை நீங்கள் தான் கீழே தள்ளி விட்டீங்களா? ஹீரோ ரிப்போர்ட்டர் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அவன் தானாகவே தான் கீழே விழுந்து தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான். தெரியும் சார் தெரியும், நான் சும்மா ஜோக்குக்காக ஃபன்னுக்காக தான் அப்படி சொன்னேன், அவன் உண்மையாகவே கீழே தான் விழுந்து செத்து போனான். நீங்கள் இந்த மக்கள்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் எதுக்காக இந்த ஷோ பண்ண வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க? இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும், இந்த கொலகாரை எதுக்காக மற்றவங்கள கொல்கிறாங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி அது எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களோட உண்மையான நோக்கம் அது கிடையாது. எல்லா காரணத்தையும் தெரியுதோ இல்லையோ இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும், அவனை கொல்லணும், அதுக்கப்புறமா நீங்கள் ஜெயிலுக்கு போகணும், உங்கள் குடும்பத்தை நாசம் பண்ண அந்த ஹெட்கண்டரை கொல்லணும், இதுதான் உங்களோட வாழ்க்கையோட லட்சியமாகவே வச்சுருக்கீங்க. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நினைக்கவே இல்லை. இதெல்லாம் வச்சு தான் நான் முதல்லையே உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த ஷோ பண்ணுறதுக்கு தகுதியான ஆளாக இருப்பீங்களா இல்லையான்னு. இவனை இனியும் பேச விட்டால் ஷோ நாசமாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த கோலை கட் பண்ணுறாங்க. ஹீரோ முகத்தில் ஈ அடலை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நாடே இந்த ஷோவை லைவாக பார்த்துட்டு இருக்கு. ஹீரோவுக்கு கொஞ்சம் பேர் தான் சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. இப்படி ஒருத்தன் ஃபோன் பண்ணி அந்த நியூஸ் வழியை பேசுனதை பார்த்த உடனே அந்த சப்போர்ட்டாக இருக்கிறவனும் இவன் இந்த ஷோ பண்ணுறதுக்கு தயாரானவன் கிடையாது, அவன் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நினைக்கவே இல்லை, அவனுக்கு அந்த குழந்தை முக்கியமே கிடையாது, அவனுக்கு அவன் குடும்பத்தை கொன்னவனை கொல்லணும், அதுக்காக இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லி ரொம்ப மோசமாக கருத்து கணிப்பெல்லாம் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான், நீ சொன்னது சரிதான், 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹெட்கண்டர் என்னோட அம்மா அப்பாவை கொன்னுட்டான், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அவனை கொல்றத தவிர நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ இந்த எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கிற கொலகாரனை கண்டுபிடிச்சி அவனை கொன்னுட்டு கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு போய் ஹெட்கண்டரை கொன்னே தீருவேன், ஆனால் அந்த குழந்தை சேஃபாக அவனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் நான் இது எல்லாத்தையுமே செய்வேன், ப்ளீஸ் அதனால் இந்த ஷோவை தயவு செஞ்சு பண்ணுறதுக்கு எங்களை விடுங்க அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் ஒரு கொரியர்காரன் கொண்டு வந்து ஒரு பார்சலை அந்த ரிப்போர்ட்டர் ரூமுக்குள்ளே கொடுத்துட்டு போகிறான். அந்த பார்சலில் ஒரு பென்ட்ரைவ் தான் இருந்துச்சு, அந்த பென்ட்ரைவ் இவங்க ப்ளே பண்ணி விடும்போது அந்த சின்ன பையன் வந்து ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கான், அதைத்தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் அந்த சைக்கோ பேசியிருப்பாங்க, அந்த டைலாக்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. கொரியர் கொடுக்க வந்தவன் அந்த கொரியரை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த நேரத்தில் இன்னொரு கொரியர்காரன் உள்ளே வர்றான். ரிப்போர்ட்டர் என்னன்னா, அந்த வீடியோவில் பார்க்குற குழந்தை தான் இந்த அம்மாவோட உண்மையான குழந்தையா அப்படிங்கிறத இந்த அம்மாட்ட கேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற டெக்னீஷியன் சொல்கிறான், மேடம் நமக்கு இன்னொரு பார்சல் வந்திருக்கு மேடம் அப்படிங்கிறான். இந்த கொரியரை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா வீரோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் இந்த கொரியரை கொண்டு வந்திருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோவுக்கும் ஒரு ஃபோன் வருது. அந்த கொரியரை நான் அனுப்புனது இல்லை, அது வேற யாரோ அனுப்புனது அப்படின்னு அப்பாவி ஹீரோ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இப்போ ராத்திரி 8 மணி, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரங்கள் தான் மிச்சம் இருக்குது. இந்த நேரம் வரைக்கும் அந்த காரணத்தையும் தொடர்பையும் கண்டுபிடிக்க முடியாதனால ஹீரோக்கு கோவம் வந்து கையில் கிடச்சதெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் அப்பாவி ஹீரோ ஒரு ஐடியா சொல்கிறான், நம்ம ஏன் ஒரு குழந்தைய கூட்டு வந்து அந்த குழந்தைக்கு கடத்திட்டு போன போது இருந்த அந்த ட்ரெஸ்ஸையும் மாஸ்கையும் போட்டு விட்டு அதை நம்மளே ஷூட் பண்ணி அதை டிவி மூலமாக லைவாக மக்கள்கிட்ட காட்டக்கூடாது? ஏன்னா இந்த சைக்கோக்கு தேவை பப்ளிசிட்டி, அவனுக்கு தேவையான ஒரு பப்ளிசிட்டியை இன்னொருத்தன் எடுத்துக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவன் கோவம் வந்து அவன் பதுங்கியிருக்கிற இடத்துலேருந்து மறைந்திருக்கிற இடத்துலேருந்து வெளியே வர ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் நம்மளால் அவனை கைது பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது போன எபிசோடில் நம்ம பார்த்தோம்ல ட்விஸ்ட்டு, அது உண்மையான ட்விஸ்ட்டே கிடையாது, இது எல்லாமே இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்ச ஒரு பிளானிங் தான். அந்த மாதிரி தான் இன்னொருத்தரோட குழந்தைய கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், எக்காரணம் கொண்டும் இந்த ரகசியங்கள் வெளியே போகாமல் ரகசியமாகவே இருக்கணும் அப்படிலாம் சொல்லியதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த
குழந்தைகிட்ட இந்த அப்பா வீரோ பேசின மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டு வேற யாருக்காவது கிடைச்சிச்சுன்னா உடனே இந்த கொலகார சைக்கோ வெளியே வருவான் அப்படின்னு தான் நம்பி தான் இவங்க இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லாத்தையுமே அந்த பையனோட அம்மாவுக்கும் தெரியும். இவங்க அந்த ஷோல வச்சுட்டு இது உன் பையன் தானாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மாவும் அழுதுகிட்டு கதர் கதறி அழுகணும், இது என் பையன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லவும் செய்யணும். இவங்க பண்ணி வச்ச இந்த ரெக்கார்டர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோவோட அப்பா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அவன் கொடுக்க வந்திருக்கான். ஆனால் அவன் லேட்டாக வந்துட்டான். அவனுக்கு முன்னாடியே உண்மையாகவே வேற யாரோ வந்து உண்மையான பையனோட ஃபைல்ஸையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹீரோ அண்ட் டீம் பண்ண தப்புனால இவங்க கிட்ட இப்போ ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ மக்கள்கிட்ட இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். ஹீரோ யோசிக்கிறான், அப்போ அந்த கொரியர் கொண்டு வந்தவனை கண்டுபிடிச்சிட்டாலே இந்த குலகாரன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அந்த கொரியர் கொண்டு வந்தவன் தான் குலகாரனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஷோ போய்கிட்டு இருக்கிறதுலேருந்து வெளியே கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு சின்ன ஹீரோவும் ஒரு டாக்ஸியில் வந்துட்டான். அவன் பார்க்கையில் அந்த கொரியர்காரன் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறான். இவன் ஓடி வந்து அந்த வண்டிக்கு பின்னாடி தொங்கிக்கிட்டே போகிறான். கரெக்டாக அந்த நேரத்துக்கு உள்ளேருந்து வெளியே ஓடி வந்த நம்ம ஹீரோ என்னன்னா எகிரு குதிச்சு வண்டி மேலேயே விழுகிறனால அந்த கொரியர்காரன் கீழே விழுகிறான். அதுக்கப்புறமா அந்த கொரியர்காரனை தூக்கி கையில் விலங்கெல்லாம் போட்டு விசாரிக்கையில் அவன் சொல்கிறான், சார் நான் சாதாரணமான ஒரு கொரியர்காரன் தான், இந்த இடத்துல ஒரு கொரியர் இருக்கும் அதை எடுத்து டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிச்சு, அதை வச்சு தான் நான் இங்கே வந்தேன். இப்போ இந்த நியூஸை எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஒரு ஷோவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் இன்னும் இங்கே நின்னேன்னா நீங்கள் நான் தான் கொலகாரன் சொல்லி என்னையை தூக்கி உள்ளே போட்டுருவீங்க அப்படின்னு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் நான் ரொம்ப வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போனேன் சார், நான் தப்பு பண்ணலை சார் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கேட்குறான், சரி உனக்கு இந்த கொரியர் எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த பையன் சொல்ல, சார் எனக்கு இது வந்து கிடச்சது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பொருட்கள்லாம் போட்டு வைக்கிற ஒரு லோக்கருக்குள்ளே இருந்து தான் எடுத்துக்கிட சொன்னாங்க சார், நான் அந்த இடத்துலேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அப்பாவி ஹீரோவை பார்த்துட்டு சொல்கிறான், நீ இந்த கொரியர்காரனையும் கூட்டிகிட்டு அந்த லோக்கர் இடத்துக்கு போ, இவன் சொல்கிறது எல்லாம் உண்மையான அங்கே இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையும் பரிசோதித்து பார்த்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷோ நடத்துறதுக்காக அவன் அந்த டிவி ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறான். சின்ன ஹீரோவும் அந்த கொரியர்காரனும் அந்த இடத்துக்கு கிளம்புற நேரத்தில் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு, நானும் உன் கூட வரேன், நீ உடம்புக்கு முடியாமல் தானே இருக்கிற, இந்த நிலைமையில் நீ ரொம்ப தேட முடியாது, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ டிவி ஸ்டேஷனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்கெட்ச் ட்ராயிங் பார்த்து அதிர்ச்சியாக இருப்பாள், அந்த பொண்ணு தான் இப்போ ஸ்டேஷனில் இருக்கிற நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் தான் வேலை பார்த்தேன், அந்த அநாத இல்லத்துக்கு எல்லா வருஷமும் இவர் தவறாமல் நன்கொடை அழித்து வந்துக்கிட்டு இருந்தார், கொஞ்ச நாளுகளுக்கு அப்புறம் இவர் அங்கே காணவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு நேராக உள்ள வந்துட்டான். ஹீரோ இப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், உங்ககிட்ட அவரோட ஏதாவது ஃபோட்டோ இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஏன்ட்ட அவரோட ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை இவங்களோட டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. இவங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த அவர் யாருங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னே சொல்லலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இவர் இவரோட குடும்பத்தை இழந்துட்டார், இவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உருவாக்கி எடுத்த உருவாக்குற எல்லா சம்பாத்தியங்களையுமே அநாத இல்லங்களுக்கு தான் அவர் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு ரிப்போர்ட்டர் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு மறுபடியும் இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஸ்டேஷனை கூப்பிட்டு ஹீரோ கூட வம்பில் திருப்பான் ஒருத்தன், அவன் தான் மறுபடியும் கூப்பிட்றான். டிடெக்டிவ், மறுபடியும் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அந்த குழந்தையை பற்றின ஒரு வீடியோ காட்டினீங்களே அதில் ஒரு வீடியோ பொய் வீடியோ தானே அப்படிங்கிறான். ஹீரோ சொல்கிறான், அது எங்களுக்கு எப்படி தெரியும், அந்த ரெண்டு வீடியோவுமே கொலகாரம் தான் அனுப்பி தந்திருக்கான் அப்படிங்கிறான். உடனே அந்த ஃபோன் பண்ணவனே சொல்கிறான், ஏன் அந்த ரெண்டு வீடியோவுமே நீங்களே பண்ணி நீங்களே உங்களுக்கு அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், இது எல்லாத்தையுமே கொலகாரம் தான் பண்ணாங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ப்ளே பண்ணுறான். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இவனுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா அப்பாவி ஹீரோ தான் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து அனுப்பி கொடுத்துருப்பான். இந்த ஃபுட்டேஜில் என்ன இருக்கு, அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லோக்கர் மாதிரி இருக்குல்ல, அந்த லோக்கருக்குள்ளே வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜை எல்லாம் கடத்தப்பட்ட குழந்தை போய் ஒரு லோக்கரில் வைக்கிற மாதிரியே இருக்குது. இதையெல்லாம் பார்த்தா சின்ன பையனோட அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்ததாங்க. உடனே இவங்க எல்லாருமே ஸ்டேஷனில் லைவ் போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு விளம்பரத்தை எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த அம்மாவை எடுத்துட்டு நேராக ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போகிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்காக. மறுபடியும் ஷோ ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து செத்து போனவங்களோட ஃபேமிலி அவங்களோட பேக்ரவுண்டு அப்படின்னு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கணும். இப்போ அப்பாவி ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்பாவி ஹீரோ ரோட்டில் நின்றுட்டு போகிற வரவங்க கிட்ட நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கேன், இந்த பையனை எங்கேயாவது பார்த்தீங்களா பார்த்தேன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த கொரியர்காரை வந்துட்டு சொல்கிறான், சார் இனிமேல் என்னோட தேவை இருக்காதுல, இனியாவது என்ன விதமாக விடுங்க சார், நான் போகணும் அப்படிங்கிறான். மறுபடியும் ஹீரோ கிட்ட தான் வராங்க. டிவியில் இப்போ அப்பாவி ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒரு பழைய இன்டர்வியூ தான் போய்கிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூ வந்து டாக்டர் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்து இருக்கும்போது தான் டாக்டரும் அப்பாவி ஹீரோவும் இதுக்கு முன்னாடி பேசினா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அப்பாவி ஹீரோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, சார் இப்போ அடிபட்டு உயிருக்கு முடியாமல் ரொம்ப மோசமான நிலைமையில் அட்மிட் ஆகிருக்கிற இந்த பையன்
உங்கள் உயிரை ஒரு காலத்தில் காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட அப்பா வீகிற சொல்கிறான். அந்த இடத்துலேருந்து மறுபடியும் வேற ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அந்த இடத்துல டாக்டரை ரெண்டு மூணு ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அடி அடினு அடிக்கிறாங்க. நீ அந்த ஹெட்கண்டருங்கிற ஒரு கொலகாரனோட மகனாச்சே, நீ இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது, நீ வளர்ந்து வந்து ஒரு சைக்கோவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கொள்ளவே ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அப்பா வீகிறவும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டும், அதாவது இப்போ ஆஸ்பத்திரி இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் டாக்டர் ஹீரோவை காப்பாற்றுறாங்க அந்த பசங்களை எல்லாம் அடித்து விரட்டினதுக்கு அப்புறமா. அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிச்சு ஹீரோ கிட்டையும் ரிப்போர்ட்டர் ஹீரோயின் கிட்டையும் தான் வராங்க. அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபேமிலிஸ் அந்த செத்து போனவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் பற்றி. அந்த நேரத்தில் தான் இவங்க இந்த மிஷனை எல்லாம் சீக்ரெட்டாக வச்சிருந்ததா பப்ளிக் பண்ண இன்னொரு நியூஸ் சேனல் இருக்கும். அந்த நியூஸ் சேனலில் இருக்கிற அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வேற ஒரு நியூஸை வெளியே விட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த நியூஸ் சேனலுக்கு கிடச்சிருக்கிற கொலகாரம் அனுப்புறதா சொல்லப்பட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே தவறானது, அது இவங்களே உருவாக்கி எடுத்த ஒன்றா தான் இருக்கணும், அந்த கொலகாரம் அனுப்பி தந்ததாக இருக்காது, அதை நாங்கள் எதனுடைய அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி அந்த பையன் லைவ் ஷோவில் ஒரு நாள், அப்பா எனக்கு உங்கள் மேலே கோபம் எதுவும் கிடையாது, என் கூட வந்து நீங்கள் மறுபடியும் சேரணும் தான் நான் ஆசைப்படுறதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கழுத்துக்கிட்ட ஒரு தழும்பு இருக்கும். ஆனால் கொலகாரம் அனுப்புனதாக சொல்லி அந்த டிவி சேனலில் காண்பிக்கிற அந்த வீடியோ ஃபுட்டேஜில் அந்த பையனோட கழுத்துக்கு பக்கத்தில் அந்த மாதிரி எந்த தழும்புமே இருக்கிற மாதிரியே தெரியலை. இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த குழந்தை கிடையாது, இந்த குழந்தை. ஒருவேளை கொலகாரம் தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜை அந்த நியூஸ் சேனலுக்கு அனுப்பி வச்சிருந்தானா? எதுக்காக அவன் இப்படி குழந்தைய மாற்றி அனுப்பியிருக்கணும்? ஒருவேளை அவன் ரெண்டு குழந்தைய கடத்திட்டு போயிட்டானா? அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இந்த நியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த நியூஸை லைவாக ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை ஏமாத்துறதுக்காக இன்னொரு குழந்தைய வச்சு வீடியோ ஷூட் பண்ணி அதை கொலகாரம் தான் அனுப்பியிருக்கான்னு சொல்லி உங்களை எல்லாத்தையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸில் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அந்த ஷோவோட டைரக்டர் ஹீரோவையும் ரிப்போர்ட்டர் ஹீரோயினையும் பார்த்துட்டு, நீங்கள் என்னையே ஏமாத்திருக்கீங்களா? நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் இப்படி ஒரு ஷோவே பண்ண போகிறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து நின்னீங்களா? எதுக்காக இப்படி ஏமாத்தினீங்க அப்படிலாம் கோவப்படும்போது ஹீரோ சொல்கிறான், எனக்கு அந்த நியூஸ் சேனலில் இருக்கிற ரிப்போர்ட்டர் கூட இப்போ லைவாக பேசியே ஆகணும், அது பொய்ன்னு நான் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு அந்த டிவி சேனலில் இருக்கிற அந்த ரிப்போர்ட்டர் கூட பேசுகிறான். நீங்கள் எப்படி சொல்ல முடியும், எங்களுக்கு அந்த ரெண்டு வீடியோவுமே கொலகாரம் தான் அனுப்பி தந்தான், நாங்கள் எந்த ஒரு வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நியூஸ் சேனலில் இருக்கிறவங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னொருத்தங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை சேனலுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு அவங்க கூட லைவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க டீமு கூட இன்னொரு குழந்தைய கூப்பிட்டு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த குழந்தையோட அப்பா ஒருத்தர் அங்கே இருந்திருப்பார், அவர்கிட்ட இந்த மேட்ரை யார்கிட்டையுமே போய் சொல்லிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இவங்க கிட்ட இருந்தும் பணம் வாங்கியிருப்பாரு, அவங்கள விட அதிகமா இந்த நியூஸ் சேனல்ல இருந்து பணம் கொடுக்கறாங்கன்னு சொன்னவொன்னே இந்த நியூஸ் சேனலுக்கு வந்துட்டு அது என்னோட குழந்தை தான், அந்த நியூஸ் சேனல்ல இருக்கிறவங்க இப்படி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறதா சொல்லி என் குழந்தைய கூப்பிட்டு போய் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி லைவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த சேனல்ல இருக்கிற ரிப்போர்ட்டரை பேச ஆரம்பிக்கிறாரு, எதுக்காக டிடெக்டிவ் மக்களை நீங்க இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இதோட தேவை என்ன வந்துச்சு, ஒரு குழந்தையோட உயிரை வச்சுதான் நீங்க உங்க லட்சியத்தை அடையிறதுக்காக நீங்க போராடணுமா, அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, ஏன் நீங்க கொலகாரணம் கொஞ்சம் கழிஞ்சு அந்த கொரியர்காரன் வந்து அங்க இருக்கிற 13 நம்பர் லாக்கர்ல இருந்து தான் ஒரு ஃபைலை எடுத்துட்டு போறான். சோ 14 நம்பர் லாக்கர்ல வச்ச அந்த ஃபைலுக்கு பதிலாக 13 நம்பர் லாக்கர்ல வந்து
வச்சா அந்த ஃபைல தான் எடுத்துட்டு போய் நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. இது ரெண்டுமே நீங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஃபைல்ஸ் தான், நீங்க தான் இந்த ரெண்டு வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. அதனால ரெண்டுமே பொய்யானது. கொலகாரம் அனுப்புனதா சொல்லப்பட்ட அந்த ஒரிஜினல் ஃபைலு 14 நம்பர் லோக்கருக்குள்ளதான் இப்பவும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நியூஸ்ல லைவா பார்த்துட்டு இருந்த அப்பாவி ஹீரோ அந்த 14 நம்பர் லோக்கரை திறந்து பாக்குறான். அதுக்குள்ளேயும் ஒரு ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ அந்த பார்சலை எடுத்து திறந்து பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அவன் ஹீரோ கிட்ட இப்படி ஒரு ஃபைல் கிடைச்சிருக்கே, ஆனால் அது ஓப்பன் பண்ண முடியல, கிராஷ் ஆகி போய் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே ஹீரோ சொல்கிறான், என்னோட ஸ்டேஷனுக்கு போ, அங்கே பெரிய பெரிய ஆளுக இருப்பாங்க, கம்ப்யூட்டரில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னா எவ்வளோ கிராஷ் ஆன ஃபைல்ஸையும் நமக்கு மறுபடியும் நல்ல நிலைமைக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, அதனால சீக்கிரமாக வேகமாக போகணும்னு சொல்லி ஹீரோ அப்பாவி ஹீரோவை அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறான். இந்த நியூஸ் சேனலுக்கு எதிராகவும் இந்த ஷோக்கு எதிராகவும் அந்த ஒட்டுமொத்த நாடுமே ஒன்று கூட ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிற ஷோவை பண்ணிக்கிட்டு இருக்கிற டைரக்டர் சொல்கிறாங்க, ஷோவை நம்ம இதோட நிப்பாட்டணும், இனிமேல் ஷோவை மேற்கொண்டு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ரிப்போர்ட்டரும் எவ்வளவோ சொல்லாங்க, இந்த குழந்தையோட உயிர் இந்த ஷோவில் தான் இருக்குது, அதனால தயவு செஞ்சு எங்களை ஷோ பண்ண விடுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷோவை பண்ண டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுனால மக்கள் இப்போ ஆக்ரோஷமாக இருக்காங்க, அவங்க இந்த ஷோவை பண்ண விட மாட்டாங்க. மட்டும் இல்லாமல் மறுபடியும் நம்ம இந்த ஷோவை பண்ணோம்னா அதை அந்த கொலகாரனை கொஞ்சம் கூட கோவப்படுத்தும், இதன் மூலமாக அவன் அந்த குழந்தைய கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஷோவை ஒரு விளம்பரத்தோடு கூடி நம்ம முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் போட ஆரம்பிக்கும். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரம் அந்த ஷோவோட சர்வர் ரூமுக்கு போறாங்க. அந்த சர்வரை ஓபன் ஆனா அந்த ஷோ லைவ் கட் ஆகும். அதனால அந்த ரூமுக்கு போய் அந்த ரூமை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மேட்ரு சொல்லி புரிய வச்சு அந்த சர்வரை ஆஃப் பண்ண விடாம அங்க இருந்து பாக்குறாங்க. இப்ப ஸ்டேஜ்ல ஹீரோ மட்டும்தான் தனியா நிக்க, அவன் தனியா தான் ஷோ பண்ணியே ஆகணும். ஹீரோ இப்ப மக்கள் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறான். அந்த நியூஸ் சேனல்ல சொன்னது எல்லாமே உண்மைதான். ஒரு வீடியோ நாங்க போலியா ரெக்கார்ட் பண்ணி எடுத்ததுதான். அந்த வீடியோவை நாங்க பிளே பண்றதுக்கு முன்னாடியே கொலகாரம் அனுப்பின வீடியோவை தான் நாங்க பிளே பண்ணிருக்கோம். நாங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோவை இது வரைக்கும் பிளே பண்ணவே இல்லை. ஆனா கொலகாரனும் எங்களை மாதிரியே ஒரு போலியான வீடியோ ரெடி பண்ணி எடுத்திருக்கான். அந்த கொலகாரம் கொடுத்து விட்ட உண்மையான வீடியோ எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதை நாங்க பரிசோதிச்சு பார்த்ததுல எங்களுக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டில் பூச்சி மாதிரி இருக்கு, அதோட போட்டோவை எடுத்து ஸ்கிரீன்ல காட்டி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விட்டில் பூச்சி மாதிரி இருக்கிறத நாங்க அந்த கோஃபி குடிக்கிற அந்த பையனோட தொண்டையில இருந்து தான் எடுத்தோம். இந்த விட்டில் பூச்சி உங்களுக்கு எதை உணர்த்துதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நம்ம நாட்டுல எறும்பும் புல்லும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு தெரியுமா, சிறுகதை, அதைத்தான் இது உணர்த்துது அப்படிங்கிறாங்க. இனி கொஞ்சம் இவங்க நாட்டுல இருக்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம நாட்டிலயும் ஒன்னு ரெண்டு கதைகள்லாம் இருக்குது. ஸோ அவங்க நாட்டுல இருக்கிற கதை அப்படியே நம்ம போவோம். இந்த 5 கொலைகளுமே சிறுவர்கள் படிக்கிற அந்த கதைகள்ல இருந்து தான் அவனுக்கு இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம அப்பாவி ஹீரோ தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணி எடுத்து அதுல நல்லா கூர்ந்து கவனிச்சு ஹீரோவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஹீரோவும் அதை வச்சு தான் இப்போ மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஏ சைக்கோ, நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இப்போ நீ ஆள்களை எப்படி தேர்வு பண்ணுங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். முதல்ல அந்த சிவப்பு தொப்பி போட்ட பொண்ணு லிட்டில் ரெட், அதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டர், காஃபி பொடி வச்சிருக்கிற பையன் எறும்பும் விட்டில் பூச்சியும், அப்பாவி ஹீரோவோட ஃப்ரெண்டு அரசனுடைய புதிய துணிகள், முதல்ல அடையாளம் தெரியாம இருந்து இப்ப அடையாளம் தெரிஞ்சவரு மரமெட்டுகாரன் கதை, கடைசியா முந்திரி தோப்புல இருந்த பொண்ணு, முந்திரிகளுக்கு ஆசைப்பட்ட நரியோட சிறுகதை. இந்த சிறுகதைகளை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் நீ ஆட்களை கொன்ன. ஹீரோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு அந்த சைக்கோ ஹீரோவுக்கு போன் பண்றான். பிங்கோ, நீங்க அந்த சரியான ஆன்சர்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க அதை டிவியில சொல்லி அதை லைவா பாக்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இப்ப போன் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க என்கிட்ட சொல்லுங்க என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கவும் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். எறும்பும் விட்டில் பூச்சியும் கதையில, அதாவது வெட்டுக்கிளியோட கதையில, அந்த வெட்டுக்கிளி வந்து கொஞ்சம் சோம்பேறியா இருந்துச்சு. மரம் வெட்டுகாரனோட கதையில அந்த மரம் வெட்டுகாரன் கொஞ்சம் பேராசை பிடிச்சவனா இருந்தான். அதனால தங்கத்துல இருக்கிற கோடாரி, வெள்ளியில இருக்கிறது, அவனோட உண்மையான கோடாரி எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும்னு தான் அவன் ஆசைப்பட்டான். நரியோட கதையில தனக்கு எட்டாத முந்திரி பழங்கள் மேல அந்த நரி ஆசைப்பட்டுச்சு. லிட்டில் ரெட் கதையில ஓனாக்கி மத்தவங்க வெறுக்கிற மாதிரியான ஒரு ஆசை இருந்துச்சு. ஓப்பனா சொல்ல போனா கொஞ்சம் காமம் கலந்ததா இருக்கும் அப்படிங்கிறான். அரசனுடைய புதிய துணிகள் அப்படிங்கிற கதையில தான் அம்மனமா இருக்கிறத அந்த அரசன் ஒத்துக்கிடாம அவனோட அதிகாரத்தினால இதுதான் அவனுடைய புதிய டிரெஸ் சொல்லி, புதிய துணிகள் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா லிட்டில் ரெட் அப்படிங்கிறது காமம், வெட்டுக்கிளிங்கிறது சோம்பேறி, அரசன் அகங்காரம், மரமெட்டுகாரனோடது பேராசை,
சரிங்கிறது கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்படுறது. தெளிவாக சொல்ல போனால் இவை கூடாத இன்னும் ரெண்டு இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஏழு. அந்த ஏழுமே கடவுளோட பார்வையில் செய்யக்கூடாத பாவங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறான். உடனே கொலகாரம் கேட்குறான், கரெக்டு தான், நீ கண்டுபிடிச்சது எல்லாமே சரிதான், நான் கொண்ட இந்த அஞ்சு பேருமே இந்த பாவங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்களா? இல்லையே, அப்புறம் எதுக்காக நான் அவங்கள கொன்னேன்? எனக்கு தெரியும்டா, நீ அவங்கள கொன்னதோட உண்மையான காரணம் என்ன அப்படின்னு ஹீரோ சொல்கிற நேரத்தில் தான் இயர்ஃபோன் வழியாக அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் அவனோட கோலை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் கூட நீ அவங்க கூட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அவனோட இடத்த எங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ காரணத்தை சொல்லாமல் நேரம் கடத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசுகிற புரிஞ்சிக்கிட்டு அந்த சைக்கோ என்ன பண்ணுறான்னா, நீ ஒன்று என் கோல் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நீ இப்படி தேவையில்லாததை பேசுகிற, அப்படி இல்லைன்னா உனக்கு கொலைக்குண்டான காரணம் தெரியல, எதா இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதனால் டக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய காப்பாற்றப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இனியும் தேவையில்லாததை பேசி டைமை நீட்டிட்டு போனோன்னா அந்த கொலகார அந்த சின்ன பையனை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல அந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற அந்த பொண்ணை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்துட்டு யூடியூப் சேனலுக்காக பல அவர் குக்கிங் சேனல் வச்சிருந்தா, ஸோ பல டிஷ்ஷஸ் தயார் பண்ணுவான், அதை மக்கள் முன்னாடி வச்சே சாப்பிட்டு இது சூப்பராக இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, நீங்க எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஷோவை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னா, அவள் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா அவளுடைய உடல் எடை அதிகரிக்கும், அதனால அவளுடைய அழகு சீர்குலையும் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. தெளிவா சொல்லணும்னா அந்த நரிக்கதையில இருக்கிற மாதிரி கிடைக்காத முந்திரிக்கு அவ ஆசைப்படவும் இல்லை, ஏங்கவும் இல்லை. அவ செய்த தப்பு என்னன்னு பாத்தீங்களா, கிடைக்கிற சாப்பாட்டை கூட ஒழுங்கா சாப்பிடாம இருந்தது. சிவப்பு தொப்பி போட்ட பொண்ணுக்கு காமம் கிடையாது, அவ தன்னுடைய குழந்தைக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி வச்சிருந்தா, அவ காமத்துக்காக யார்கிட்டையும் போகவே இல்லை. அந்த காஃபி பொடி வச்சிருக்கிற பையன் ஒரு நாளும் சோம்பேறியா அவன் வீட்டுல இருந்தது கிடையாது, அவனுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல எல்லாம் அவன் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். மற்றவங்களுக்கு அகங்காரம் கிடையாது, பேராசை கிடையாது, கிடைக்காத பொருளுக்கு பங்காதவன், பொறாமை இல்லாதவங்க, கோபம் இல்லாதவங்க. கடவுளோட பார்வையில பார்க்க போனா இந்த ஏழுமே இருக்கிறவங்க பாவிகள். ஆனா நீ கடவுளை வெறுக்கிறவன், நீ எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறமா அந்த சிலுவையை சுட்டி காட்டின மாதிரி தான் வச்சிருந்த. இந்த ஏழு பாவங்களையும் செய்யாதவங்க தான் உனக்கு பாவிக. தெளிவா சொல்ல போனா இப்ப அந்த சோம்பேறி பிடிச்ச பையனாவே இருக்கட்டும், சோம்பேறிங்கிறது கடவுளோட பார்வையில பாவம், ஆனா இவனோட பார்வையில சோம்பேறிய இல்லாம இருப்பதுதான். அதாவது என்னையாவது ஒரு நாளைக்கு அவன் லீவ் எடுத்து அவன் வீட்டுல ரெஸ்ட் எடுத்திருந்தான்னா அது பாவம் கிடையாது இந்த சைக்கோட பார்வையில அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கவும் மறுபடியும் கொலகாரம் போன் பண்றான். சரியா சொன்ன டிடெக்டிவ், இதனாலதான் நான் உன்னுடைய மிகப்பெரிய ஃபேனாவே ஆனேன். அந்த சோப்பு தொப்பி போட்ட பொண்ணு ரொம்ப அழகாவே இருந்தா, கொஞ்சம் கொஞ்சம் அவளோட உடம்ப யூஸ் பண்ண என்ன தப்பு அப்படின்னு எல்லாரை பத்தியும் மறுபடியும் இவங்க பேசினதே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஹீரோ கேட்கறான், சரி இவங்களை எல்லாம் கொன்னுட்டியே அந்த பாட்டியை நீ எதுக்காகடா கொன்ன அப்படின்னு கேட்கும்போது கொலகாரம் பதில் சொல்றான், டிடெக்டிவ் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ, நான் கொல்றவங்க எல்லாருமே என் கூட போராடணும், என் கூட சண்டை போடணும் தான் நான் ஆசைப்படுவேன். அந்த வயசான காலத்துல அந்த கிழவி என் கூட எதுவுமே போராட முடியாது, இப்படி இருந்தும் நான் அந்த கிழவியை கொண்டிருக்கேன்னா அந்த கிழவிக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கோலை ட்ரைஸ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி உங்களை எல்லாம் எதுக்காக கொன்னேன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த குழந்தைய நான் எதுக்காக கடத்திட்டு போனேன்னு சொல்லு பார்ப்போம் அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றான், இனி ரெண்டே ரெண்டு பாவங்கள் தான் மிச்சம் இருக்கு, ஒன்னு போறாம இன்னொன்னு கோபம். இந்த பையனோட அப்பா அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் விட்டுட்டு போனதுல அந்த சின்ன பையன் அவங்க அப்பா மேல கோபப்படுவான்னு நீ நினைச்ச, ஆனா அவன் இன்றுயில என்ன சொல்லியிருக்கான், எனக்கு எங்க அப்பா மேல எந்த கோபமும் கிடையாது, எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது, அவர் என் கூட திரும்பி வந்தா போதும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். சோ அந்த சின்ன பையன் கோபப்படாதது தான் காரணம், நீ அதுக்காகத்தான் அவனை கடத்திட்டு போயிருக்க. நீ கேட்ட எல்லா காரணத்தையும் எல்லா தொடர்பையும் நான் சொல்லிட்டேன், இனிமே என் கூட விளையாடாம மரியாதையா அந்த குழந்தைய விட்டுற பாரு, அவன் உயிரோட எங்க கிட்ட வரட்டும் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போலீஸ் டீம் அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்த சுத்தி வளைச்சிட்டாங்க, அதாவது குலகாரம் பேசிட்டு இருக்கிற இடத்த அங்கிருந்து கட் பண்ணி இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த போலீஸ் தான் வராரு, இவருக்கு ஒரு பேர் வேணும், இவர் இனி அடிக்கடி வருவாரு, சோ இவருக்கு ஒரு பேர் வந்து நீங்களே சூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதை யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அவரோட ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க, அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெட்கன்றால கொல்லப்பட்ட ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த இடத்துல வச்சு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்கவும் இவர் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி கொலகாரன அதாவது ஹெட்கன்ற பத்தி ரொம்ப தப்பா பேசுறாரு. அவர் அதையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட ரெண்டு குழந்தைகளையும் காணும். ஃபிளாஷ்பேக் முடிச்சு போலீஸ் டீம் கிட்ட வராங்க, போலீஸ் டீம் அந்த கொலகாரம் இருக்க தங்கியிருக்கிறதா கருதப்பட்ட அந்த இடத்துல போயிட்டு அங்க இருக்கிற ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு ஹீரோட்டை இன்ஃபார்ம் பண்றாங்க, நாங்க அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஹீரோ உடனே போன்ல அந்த கொலகாரன்ட்ட சொல்றான், சோழி
வேலையை முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லும்போது கொலகாரம் சொல்கிறான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட டிடெக்டிவ், நீ தப்பான பதிலை சொல்லியிருக்க அப்படிங்கிறான். இவங்க இந்த போலீஸ் டீமை தேடி போன ஆள்கிட்ட இந்த கொலகாரனோட ஃபோன் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு இடத்துல வச்சு இந்த ஆள்கிட்ட தெரியாமலே அவனோட ஃபோனை அந்த கொலகாரம் போட்டு போயிருப்பான். இப்போ வீடியோ டேப்பை ரீஸ்டோர் பண்ணி எடுக்கிறதுக்காக அப்பாவி ஹீரோ போயிருந்த அந்த இடத்துலேருந்து ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த டேப்பில் அந்த குழந்தையோட வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வீடியோவை லைவாக ப்ராட்காஸ்ட் பண்ண சொல்லி அந்த ஷோவோட டைரக்டரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோவும் லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த வீடியோவில் யார் இருக்காவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அண்ணனான அந்த ஃபாதர் தான் இருக்கான். கொலகாரம் பேச ஆரம்பிக்கிறான், சரியாக சொல்ல போனால் கோப்பட வேண்டியவன் இவன் தான் டிடெக்டிவ், அந்த சின்ன பையன் கிடையாது. தன்னுடைய குடும்பத்தையே கொன்ன ஹெட்கண்டருக்கு இவன் பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கான், அவங்கிட்ட எந்த ஒரு கோபமும் இல்லைன்னு லைவாக டிவியில் வந்து இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கான். இவனுக்கு கோபம் கிடையாது, அதனால் இவனும் ஒரு பாவி தான். இது எல்லாத்தையுமே டிவியில் பார்த்துட்டு இருந்த ஹீரோயினை எங்கேயோ போகிறதுக்காக கிளம்பி ரெடி ஆகிறான். மறுபடியும் டிவி சேனல் அந்த ஃபாதரை, அதாவது ஹீரோவோட அண்ணனை அந்த டிவியில் லைவாக கொலகாரம் கையில் இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ கோபமாய் கத்த ஆரம்பிக்கிறான், எங்கள் அண்ணனை நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா உன்னை நான் கண்டிப்பாக கொன்னே தீருவேண்டா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். கொலகாரம் பேசுகிறான், என்னுடைய அகராதியில் கோபப்படாதவங்களும் பாவிக தான், ஸோ உங்கள் அண்ணனுக்கு நான் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இப்போ அவன் என் கையில் தான் இருக்கிறான், அவனை இங்கே வச்சு அந்த ஹெட்கண்டர் மேலே கோபப்பட சொல்லு, அவனாக கோபப்பட்டாலும் சரி நீ சொல்லி அவன் கோபப்பட்டாலும் சரி உங்கள் அண்ணனை நான் உயிரோடு விடுறேன். நான் தான் முதல்லையே சொல்லிட்டேனே, நான் உன்னோட மிகப்பெரிய ஃபேனு, இது நான் உனக்காக செஞ்சு தர்ற ஒரு உதவி, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படிங்கிறான். ஹீரோவும் அவங்க அண்ணனை பார்த்து, டே தயவு செஞ்சு இந்த இடத்துல வச்சாவது நம்ம அப்பா அம்மாவை கொன்னவன கொஞ்சம் கோபப்படுறா, இல்லைனா ஏன் மேலே கோபப்படுறா, எதுலையாவது உன்னில் கொஞ்சம் கோபம் காட்டுறா, அவன் உன்னை உயிரோடு விட்டுருவான்டாவோ, நீ எனக்கு உயிரோட தேவடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான், கெஞ்ச ஆரம்பிக்கிறான், என்னோட அருமை தம்பியே, நீ அடுத்தவங்களை பழிவாங்கிறதுக்காக உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாத, நான் ஒரு ஃபாதர், கடவுளுக்கு கீழே வேலை பார்க்குறவன், நான் மற்றவங்களுக்கு பாவ மன்னிப்பு தான் கொடுக்கணும், அடுத்தவங்க மேலே கோவப்படக்கூடாது, என்னால் அப்படி கோவப்பட முடியாது, நான் போகிறேன், நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ உன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு ஃபாதர் சொல்லி முடித்ததும் கொலகாரன் ஃபாதர் கழுத்தை அறுத்து கொன்றுதான். இதையெல்லாம் லைவாக பார்த்துக்கிட்டு இருந்த மக்களும் பயந்து அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. ஹீரோ என்னடான்னா அலறி துடிக்கத்தான் செய்கிறான். ஹீரோயின் அவளோட பாட்டியமாக வாங்கின கத்தியோட ஒரு இடத்துல வந்து நிற்கிறா. ஃபாதர் செத்து போன இடத்துல ரிப்போர்ட்டர், மீடியாஸ், போலீஸ் எல்லாருமே குமிஞ்சு கிடக்கிறாங்க. ஃபாதர் செத்து போன அந்த சர்ச்சுக்குள்ளே ஹீரோவும் உள்ளே போகிறான். ஃபாதரை தூக்கில் தொங்க போட்ட மாதிரியே தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி கொலகார ஒரு மெசேஜ் எழுதியிருக்கான், நான் தான் இங்க கடவுள் அப்படின்னு எழுதியிருக்கான். அண்ணனுடைய பணத்தை பார்த்து ஹீரோ அலறி துடிச்சு அழுகிறான். அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 5 முடிக்கிறாங்க. போன எபிசோட்ல நம்ம நினைச்சிருந்த மாதிரியே அப்பாவி ஹீரோ சைக்கிள்லாம் கிடையாது, இவங்க பண்ண ஒரு டீம் ஒர்க் தான் அது. அப்பாவி ஹீரோ அப்பாவி ஹீரோவா தான் இருக்கான். பல ட்விஸ்ட்கள் இனி அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ல தான் இருக்குது, அதனால எந்த ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. மறுபடியும் எபிசோட் நம்பர் 6 வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.